தமிழ்நாட்டில் மற்றும் ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்தில் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கு. சொந்த மகள்னு கூட பார்க்காம தன் பேச்சை கேட்காம இன்னொரு காஸ்ட் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அப்பாவே மகள் அண்ட் மருமகனை கொலை பண்ணியிருக்காரு. குற்றவாளி முத்துக்குட்டி வீரப்பட்டியை சேர்ந்தவர். அவரோட மகள் ரேஷ்மா. ரேஷ்மா கோவில்பட்டியில் உள்ள ஒரு காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தாங்க. அதே பகுதியை சேர்ந்தவர் மாணிக்கராஜ். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை அறிந்த முத்துக்குட்டி பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்காரு. இதற்கிடையில ரேஷ்மா அண்ட் மாணிக்கராஜ் வீட்டுக்கு தெரியாம திருமணம் செஞ்சிருக்காங்க. ரேஷ்மா மாணிக்கராஜ் கோவில்பட்டியில வீடு எடுத்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. லோக்கல் பஞ்சாயத்துல எல்லாம் பேசி ஸ்மூத்தா இருந்த நிலையில கோபம் அடங்காத முத்துக்குட்டி சொந்த மகள் என்றும் பார்க்காம அவரை கொண்டுட்டாரு. கூடவே மருமகனையும் சேர்த்து கொண்டிருக்காரு. அருவாலை வச்சு தாக்குனதுல மகள் மருமகன் ரெண்டு பேரோட கழுத்து கை கால்கள்ல காயம் ஏற்பட்டிருக்கு. ரேஷ்மா மாணிக்கராஜ் ரெண்டு பேருமே சம்பவ இடத்துலே உயிரிழந்துட்டாங்க. தூத்துக்குடி எட்டயபுரம் போலீஸ் முத்துக்குட்டியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் அரங்கேறிட்டு இருக்கு. எவ்வளோ படித்து முன்னேறினாலும் ஏன் இது போன்ற விஷயங்களில் சிலர் கண்மூடித்தனமாக இருக்காங்க அப்படின்னு தெரியல. இந்த சம்பவம் கோவில்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.